முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். பிப்ரவரி 26ஆம் தேதி சரியாக காலை வணிகில் அறிக்கையாக 4 மணிக்கு இந்த ஆடி என்பது பதிவு செய்யப்படுகிறது. இந்த அறிக்கையை இறுதி வரையிலும் இணைந்திருந்து கேட்டிருந்தால் மட்டும்தான் நான் சொல்ல வருவது முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு புரியும், போய் சேரும். அதனால் அறிக்கையை இறுதி வரை கேட்குமாறு அறிவுறுத்துகிறேன். வருகிற 28ஆம் தேதி நாளை மறுநாள், இன்றைக்கு தேதி 26, நாளை ஒரு நாள் இருக்கிறது. அதற்குள்ளே என்னென்ன முடிந்த வரையிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 38 மாவட்ட விவசாயிகள் ப்ளஸ் புதுச்சேரி காரைக்கால் என்னென்ன பணிகள் இருக்கிறதோ எல்லாத்தையும் முடித்து கொள்ளுங்கள். நாளை ஒரு நாள் கால அவகாசம் இருக்கிறது. நிறைய பேர் நேற்று கால் பண்ணாங்க. இந்த மிளகாய் அதே மாதிரி சின்ன சின்ன பயிர்கள்லாம் அறுவடை பண்ணாமல் வச்சுருக்காங்க. இப்போ இந்த பிப்ரவரியில் 28ஆம் தேதி தூங்கக்கூடிய மழைப்பொழிவுகள் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கப் போகிறது என்பதை பற்றி விரிவாக பேச இருக்கிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, பிப்ரவரி 28ஆம் தேதி எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கும், சில மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் உள்ளது. அதில் முதல்ல கனமழை பட்டியலை பார்க்கலாம். கனமழையை பொறுத்தவரையில் தேனி, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, புதுச்சேரி, காரைக்கால், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் 28ஆம் தேதி கனமழையும், மார்ச் 1ஆம் தேதிகளில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கனமழை வரையிலும் பரவலாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இதில் முதல் நாளாம் 28ஆம் தேதி பிப்ரவரி 28ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே கனமழைக்கான வாய்ப்புகள் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பிப்ரவரி 28ஆம் தேதி தமிழகத்தில் மிக கனமழை பொறுத்தவரையில் தென் மாவட்டங்களான ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் சில இடங்களிலும், தேனி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் உள்ளது. இது வந்து முதல் பிப்ரவரி 28 மற்றும் மார்ச் 1, 2 நாட்கள். அதற்கு பிறகு மார்ச் 5ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். மார்ச் 4ஆம் தேதி, இது மார்ச் 6 தேதிகளில் தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக மார்ச் 6ஆம் தேதி முதல் மார்ச் 11ஆம் தேதி வரையிலும், அதாவது தொடர் கனமழையாக தமிழகத்தில் ஒரு 5லிருந்து 6 நாட்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் காரணமாக நம்மளுக்கு வந்து மார்ச் 1லிருந்து மார்ச் 2, 3, 4, 5 இந்த தேதிகளில் ஒரு 4 நாட்கள் இடைவெளி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த 4 நாட்களில் கூட ஏதேனும் இதர பணிகள், முக்கியமான பணிகள் இருந்தால் கூட அதை மேற்கொள்ளலாம். அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. இது வந்து விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் இது பொருந்தும். மற்றபடி அனைத்து தொழில்களுக்கும் இது பொருந்தும் என்பதை நான் தெளிவாக நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். இந்த தேதிகளை குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்திய பெருங்கடல் பகுதியில் எந்த ஒரு எதிர்ப்பக்க புயல்கள் கிடையாது. ஆயின் காரணமாக இந்திய பெருங்கடலோடைய ஈரப்பதமும் வங்கக்கடலோடைய ஈரப்பதமும் சேர்ந்து கொள்கிறது. இதனால் மேலும் மேலும் வலு கிடைக்கிறது. எம்ஜிஓ சாதகம், கெல்வின் வேவ் சாதகம், ராஸ்பியன் வேவ் சாதகம், ஐடி சிசர்டின் தன்மைகள் சாதகமாக இருக்கிறது. எதிர்பக்க சாரி போதைய நிலைப்படி அயோடி சாதகமாக இருக்கிறது. அரபிக்கடலின் தட்ப வெப்பநிலை சாதகமாக இருக்கிறது. இந்தியன் ஓஷன் மற்றும் குமரிக்கடல் பகுதியில் ஏற்படக்கூடிய தட்ப வெப்பநிலையின் தாக்கங்கள் சாதகமாக காணப்படுகின்றன. எல்லா கோணங்களிலும் எல்லா திசையிலிருந்து பார்த்தாலும் எல்லாத்திற்கும் சாதகமான நிலை காணப்படுகின்ற காரணத்தால் மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு வரலாறுக்கான ஒரு பெருமழைக்கான வாய்ப்புகள் தற்போதைக்கான நிலைப்படி காணப்படுகிறது. மார்ச் 5க்கு பிறகு இப்போதைய நிலவரப்படி பிப்ரவரி 28 மற்றும் மார்ச் 1 தேதிகளில் முதல் 2 நாளும், அதற்கு பிறகு மார்ச் 5ஆம் தேதிக்கு மேலும் வரக்கூடியது கொஞ்சம் தீவிரத்தன்மையோடு வருவதற்கான, ஒரு வடகிழக்கு பருவமழையில் எப்படி இருக்குமோ அதைவிட கூடுதல் தீவிரத்தன்மையோடு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதை மேலும் வரக்கூடிய நாட்களில் உறுதி செய்த பிறகு உங்களுக்கு காணொலியாக வெளியிடுகிறேன். தற்போதைய நிலவரப்படி இந்த தகவலை உங்களுடைய விவசாயிகளுக்கும் அனைத்து வகையான நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போதைய நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குறைந்தபட்சம் டிப்ரெஷன் வரைக்கும் வாய்ப்புகள் தெரிகிறது. அதிகபட்ச நிலை சிறு சைக்ளோன் அந்த புயல் வரைக்கும் வாய்ப்பு அது கிடையாது. இப்போதைக்கு டிப்ரெஷன் மட்டும்தான் இலங்கை கிட்ட வருகின்ற காரணத்தினால டிப்ரெஷன், மேலும் இலங்கையை தாண்டி குமரியின் சீக்கு போகும்போது அதோடைய தன்மை மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற காரணத்தினால அது எப்படி வேணாலும் அமையலாம். வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து பொறுத்திருந்து ஆரம்பிக்க முடியும். நிறைய கணினி சார்ந்த மாடல் இருக்கிறது, அதில் நம்மளுடைய கணிப்புகளும் இருக்கிறது. இப்போதைய கரண்ட் சுச்சுவேஷன் அடிப்படையில் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அறிக்கையை வந்து மறுபடியும் நீங்கள் முதல்லிருந்து இறுதி வரைக்கும் கேட்டால் கூட உங்களுக்கு தெள்ள தெளிவாக புரியும். அதன் காரணமாக அறிக்கையை புரியாவிட்டால் மறுபடியும் கேட்கலாம் என்பதை நான் தெரிவிக்கிறேன். கரண்ட் சுச்சுவேஷனாக என்ன அப்படின்னாக்கா, கடலோடைய நீரோட்டங்கள் வைத்து ஒரு புயலை கணிக்க முடியும்.
முடியும். அதன் அடிப்படையில் இப்போதைய நிலவரப்படி மார்ச் 5ஆம் தேதிக்கு பிறகு கரண்ட் நிலவரப்படி இலங்கை ஸ்ரீலங்கா தொடங்கி மாலத்தீவு வரையிலும் ஒரு சாதகமான நிலை காணப்படுகிறது. அதன் காரணமாக இந்த டிப்ரெஷன் அல்லது சைக்ளோனாக கூட வந்தால் கூட இது இந்த பகுதியிலாம் இருக்கும். அதுக்கு பிறகு வந்து பிப்ரவரி 11ஆம் தேதி இலங்கை அருகே குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி அடுத்தடுத்து ஒன்றுக்கு பின் ஒன்றாக வர இருக்கின்றன. முடிந்தவரையில் அறுவடை பணிகளை தீவிரமாக செய்யுங்கள் என்பதை தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு விடை.